வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பகுதி வந்து என்ன அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசை. கூட்டுத்தொடர் வரிசையை பார்க்க போறோம். இப்போ கூட்டுத்தொடர் வரிசைன்னா என்னென்னு வரையறை கொடுத்துருக்காங்க. ஏ மற்றும் டி என்பன மெய்யெண்கள் எனில், ஏயும் டியும் வந்து மெய்யெண்கள் எனில், ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் 3D கமா ஏ பிளஸ் 4D எக்ஸெட்ரா இந்த அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் 2D கமா ஏ பிளஸ் 3D கமா ஏ பிளஸ் 4D எக்ஸெட்ரா என்ற வடிவில் அமையும் எண்கள் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை அமைக்கும். இந்த கூட்டுத்தொடர் வரிசையை வந்து சுருக்கமாக நம்ம என்ன சொல்லுவோம்னா ஏபின்னு சொல்லுவோம். அதாவது அர்த்தமெட்டிக் ப்ரொக்ரெஷன் அப்படிங்கிறதுனால ஏபின்னு சொல்லுவோம். இங்கு ஏ என்பது என்னது முதல் உறுப்பு, டி அப்படிங்கிறது வந்து பொது வித்தியாசம். என்ன அப்போ இந்த ஏ பிளஸ் டி ஏ கமா ஏ பிளஸ் டி கமா அதாவது ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் 2D கமா எக்ஸெட்ரா இதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையோட பொது வடிவம்னு சொல்லலாம். இது வந்து கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வடிவம். இதில் வந்து நம்ம ஏயை வந்து முதலே படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா முதல் உறுப்பு வரையறையிலே கொடுத்துருப்பாங்க. அடுத்து இதில் உள்ள டி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா பொது வித்தியாசம். ஸோ அந்த பொது வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பு கழிச்சா போதும். அதாவது டி ஈக்குவல் டு D2 - D1 D2 அப்படிங்கிற ரெண்டாவது உறுப்பு, D1 அப்படிங்கிறது முதல் உறுப்பு. இதுதான் வந்து என்ன அப்படின்னா பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. அடுத்து என்ன அப்படின்னா இதில் வந்து பாருங்கள் முதல் உறுப்பு ஏ, ரெண்டாவது உறுப்பு ஏ பிளஸ் டி, மூணாவது உறுப்பு வந்து ஏ பிளஸ் 2D. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது உறுப்பு வந்து ஏ பிளஸ் டி, மூணாவது உறுப்பு வந்து ஏ பிளஸ் 2D. ஸோ நாலாவது உறுப்பு வந்துச்சுன்னா ஏ பிளஸ் 3D வரும். அந்த டி பக்கத்தில் உள்ள கெழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது உறுப்புனா 3, மூணாவது உறுப்புனா 2, ரெண்டாவது உறுப்புனா 1, இந்த மாதிரி வருதா? ஸோ இந்த மாதிரி வர்றதுனால இதில் வந்து பொது உறுப்பு எழுதிக்கலாம். பொது உறுப்பு அல்லது அதுக்கு பேர் வந்து என்னாவது உறுப்புன்னு பேர். பொது உறுப்பு அல்லது என்னாவது உறுப்பு. DN ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 × D. ஸோ இது வந்து ஒரு கணக்கில் வந்து பொது உறுப்பு கேட்பாங்க அல்லது 10வது உறுப்பு 12வது உறுப்பு அந்த மாதிரி வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை வந்து பயன்படுத்தலாம். அடுத்து வந்து உறுப்புகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. உறுப்புகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1 இதுதான் வந்து ஃபார்முலா. இல்லை எல் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா கடைசி உறுப்புன்னு சொல்லுவோம். எல் அப்படிங்கிறத வந்து கடைசி உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். என்ன இப்போ கடைசி உறுப்பு கொடுத்துருந்தாலும் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா உறுப்புகளோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்க முடியும். அடுத்து வந்து ஒரு தொடர் வரிசை வந்து கூட்டுத்தொடர் வரிசையாக அமையணும் அப்படின்னா ஒரு தொடர் வரிசை கூட்டுத்தொடர் வரிசையாக அமைய நிபந்தனை. கூட்டுத்தொடர் வரிசையாக அமைய நிபந்தனை வந்து என்ன அப்படின்னா D2 - D1 = D3 - D2 இதுதான் வந்து ஒரு தொடர் வரிசை வந்து கூட்டுத்தொடர் வரிசையாக அமைய நிபந்தனை. இதுதான் வந்து நம்ம என்னென்னா கூடுதல் வரிசையை பொறுத்தளவுக்கு அறிமுகம். அதாவது கூடுதல் வரிசைன்னா என்னென்னு கொடுத்துருப்போம். வரையறை வந்து ஏ மற்றும் டி என்பன மெய்யெண்கள் எனில், ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் 2D கமா ஏ பிளஸ் 3D கமா ஏ பிளஸ் 4D எக்ஸெட்ரா என்ற வடிவில் அமையும் எண்கள் ஒரு கூடுதல் வரிசையை அமைக்கும். கூடுதல் வரிசையை சுருக்கமாக நம்ம என்ன சொல்லலாம்னா ஏபின்னு சொல்லலாம். அதாவது அர்த்தமெட்டிக் ப்ரொக்ரெஷன் அப்படிங்கிறதுனால. ஸோ என குறிப்பிடுகிறோம், இங்கு ஏ என்ற எண்ணை முதல் உறுப்பு என்றும் டி என்ற எண்ணை
பொது வித்தியாசம் என்றும் அழைக்கிறோம். இதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா கூட்டுத்தொடரோட பொது வடிவம் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா ஏ ஏ பிளஸ் டி ஏ பிளஸ் ரெண்டு டி. இந்த வரையறையிலே கொடுத்துருப்பாங்க இல்லை, ஏ அப்படிங்கிறது முதல் உறுப்பு, டி அப்படிங்கிறது பொது வித்தியாசம். ஒருவேளை ஒரு கணக்கில் வந்து பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிச்சிடணும். அதைத்தான் நம்ம என்ன எழுதிப்போம்னா டி டூ மைனஸ் டி ஒன் எழுதிப்போம். அடுத்து வந்து பொது உறுப்பு, பொது உறுப்பு அல்லது என்னாவது உறுப்பு. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் பொது உறுப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட உறுப்பு, பத்தாவது உறுப்பு, பன்னெண்டாவது உறுப்பு காண்க, அந்த மாதிரி ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா பயன்படுத்தலாம். அதாவது டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா உறுப்புகளோட எண்ணிக்கை, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உறுப்புகளோட எண்ணிக்கை கேட்பாங்க. கூட்டுத்தொடர் வரிசை கடைசியில் ஒரு உறுப்பு கொடுத்து இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க, அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன்று. இதில் எல் அப்படிங்கிறது வந்து கடைசி உறுப்பு. அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஒரு தொடர் வரிசை வந்து கூட்டுத்தொடர் வரிசையாக அமைய நிபந்தனை வந்து என்ன வரும் அப்படின்னா டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்குவல் டு டி த்ரீ மைனஸ் டி டூ. இதுதான் வந்து ஒரு தொடர் வரிசை வந்து கூட்டுத்தொடர் வரிசையாக அமைய நிபந்தனை. இந்த இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசையை வந்து ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஈஸியாக இருக்குது இந்த பகுதி வந்து. நன்றி.